never slow up. No, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play 200cc kila namak mileage vandu nalla kudukum nalla kadaikum ஏன்னா நமக்கு வந்து 200க்கு மேல போறதுக்கு வந்து நமக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்பீடு எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்த்து எடுக்கல. மைலேஜ் முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா மைலேஜ்க்கு வேண்டி எடுத்துருக்கீங்க. ஓகே ப்ரோ, அந்த மைலேஜ் எல்லாம் எவ்வளவு ப்ரோ கிடைக்குது? மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸ்ல போகும்போது உங்களுக்கு வந்து 50-55 கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அதையும் மீறி நீங்க வந்து ஒரு 80க்கு கீழே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 60-62 கிடைக்கும். கண்டிப்பா அவ்வளவு கன்ஃபார்மா அவ்வளவுதான் நீங்க கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏன்னா 62 வந்து பெரிய விஷயம் ப்ரோ. இப்பெல்லாம் பஜாஜ் பிளாட்டினாலேயே அதெல்லாம் கிடைக்கிறதுல எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா கிடைக்கும். ஹாய் ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பல்சர் 160. இதோட இதுதான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஒரு பைக் ஷோரூமுக்கு வாங்க போறோம்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே ஷோரூம் போனோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போறது ஒரு பைக்காக இருக்கும், ஆனால் நம்மளை வேற பைக் வாங்க வச்சிருவாங்க. அதான் வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு போய் ஒரு ஐடியா ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். பார்த்துட்டு ஐடியாவாக நம்ம பார்த்துட்டு போய் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்ட் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் வந்து நம்ம இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லேருந்து மைலேஜ் அப்புறம் ஓனர் எல்லாமே பக்காவாக சொல்லிடுவார். நீங்களே பாருங்க, இதோட டிஸ்க்கு இதோட எல்லா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. என்ன காஸ்ட் வந்துச்சு, எவ்வளோ காஸ்ட்டுக்கு எடுத்தார், எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு மைலேஜ் ஒரு ஃபேமிலி பைக்குன்னு சொன்னாலே பல்சரில் 160 தான். ஏன்னா அதோட பேடிங்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். 200 மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு கிக்கர் ஒன்று இருக்குது, அது ஒன்று தாங்க அதில் விஷயமே வந்து சூப்பராக இருக்கும். கலரும் வந்து கிரே கலர் வருங்க, வேறு லெவலில் லுக்காக இருக்குது கிரே கலர். எனக்கு தெரிஞ்சு 200cc இந்த கிரே கலர் விட்டுருந்தா கூட நல்லா இதாக இருக்கும், நல்லா ஒர்த்தாக இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த பைக் வாங்கலாமா வேணாமா, அதை தான் நம்ம இனி கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அந்த ஓனருக்கு விட்டுலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, நேம் ப்ரோ? நந்தகுமார். நந்தகுமார், என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், ஒர்க் பண்ணுறேன். எங்கே ப்ரோ? பிஎஸ்சி காலேஜில் அசிஸ்டன்ட். ஓகே ப்ரோ. ஏன் நீங்கள் இந்த பைக்கை சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து அவ்வளோவா நான் இது போக மாட்டேங்குதுல. ஓகே ஓகே. ஸோ ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஃபஸ்ட்டு நம்ம போய் சேரும்போது ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ கட்டணும் அவ்வளோ வேணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டவுன் பேமெண்ட் எல்லாம் எவ்வளோ ப்ரோ சொன்னாங்க? எனக்கு டவுன் பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 32,000 கட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஆனால் நான் வந்து 35,000 கட்டியிருந்தேன். சரி சரி. கட்டிட்டு ஒரு என்ன சொன்னாங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 4,000 வந்தது. ஓகே ஓகே ப்ரோ. அதே வந்து நம்ம 3 வருஷம் போட்டோம்னா 3,700 அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம 4,500க்கே இது பண்ணி அதை சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த இது எப்படி ப்ரோ, உங்கள் என்ன ட்ரீட் பண்ணாங்க உங்களுக்கு? நீங்கள் போன விதம் எப்படி இருந்துச்சு? கஸ்டமர் சப்போர்ட்லாம் நல்லா கொடுத்தாங்களா? ஆ, நல்லா கொடுத்தாங்க. ஓகே, போனீங்களா? ஏன்னா நமக்கு வந்து 250-200க்கு மேல போறதுக்கு வந்து நமக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்பீடு எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்த்து எடுக்கல. மைலேஜ் முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா மைலேஜ்க்கு வேண்டி எடுத்துருக்கீங்க. ஓகே ப்ரோ, அந்த கலர் வேரியன்ட் எல்லாம் என்னென்ன ப்ரோ இருந்துச்சு? கலர் வேரியன்ட் ப்ளூ கலர் இருந்தது, கிரே கலர் இருந்தது, ஒயிட் கலர் இருந்தது, ரெட் கலர் இருந்துச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருந்துச்சு. பிளாக். ஏன் ப்ரோ நீங்கள் கிரே எடுத்தீங்க? கிரே கலர் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு, நல்லா அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகே. இப்போ வந்து கலருக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டா இல்லை ஒரே காஸ்ட் தானா? இல்லை ஒரே காஸ்ட் தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு வண்டிக்கு கலருக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்ட். பஜாஜ் பொறுத்தளவுக்கு ஒரே காஸ்ட் தான், கலருக்கெல்லாம் தனியாக காஸ்ட், ஒரே காஸ்ட் தான், கலருக்கு தனியாக காஸ்ட். ஓகே ப்ரோ, இந்த ஓடோ மீட்டர்லாம் எப்படி ப்ரோ, எப்படி கொடுத்துருக்காங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, பேட்டரி ட்ரையஸ்னா இங்கே காமிச்சிரும். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து இன்ஜினோட இது இந்த கட் ஆஃப் இது ஆன் ஆனா அது அப்படியே ஆஃப் ஆயிரும், ப்ளிங்க் ஆகும். இது வந்து நம்ம வண்டியில வந்து 1 பாயிண்ட் இப்போ வந்து பெட்ரோல் நம்ம வண்டியில இருக்கு, அது வந்து 1 பாயிண்ட் அந்த சென்சார்ல இருந்து 1 பாயிண்ட் குறையுதுன்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆகும்.
இருக்கும். அப்புறம் ப்ரோ எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க வண்டி? 4000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. ஓகே, எங்க லாங் ப்ரோ போயிருக்கீங்க? சென்னை வரைக்கும் போயிருக்கேன். சென்னை ஏசிஆர் வரைக்கும் போயிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. மைலேஜ் எல்லாம் எவ்வளவு ப்ரோ கிடைக்குது? மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸ்ல போகும்போது உங்களுக்கு வந்து 50-55 கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அதையும் மீறி நீங்க வந்து ஒரு 80க்கு கீழே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 60-62 கிடைக்கும். கண்டிப்பா அவ்வளவு கன்ஃபார்மா அவ்வளவுதான் நீங்க கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏன்னா 62 வந்து பெரிய விஷயம் ப்ரோ. இப்பெல்லாம் பஜாஜ் பிளாட்டினாலேயே அதெல்லாம் கிடைக்கிறதுல எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓட்டுற விதத்தை பொறுத்துதான் இருக்கு. நம்ம வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்றோம் அதுல இருந்துதான் நம்ம வண்டி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கூடும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் எவ்வளவு ப்ரோ வருது உங்களுக்கு? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஜெனரல் சர்வீஸ் போனோம்னா 850. இப்ப எத்தனை சர்வீஸ் போயிருக்கு வண்டி? இப்ப ஒரே ஒரு சர்வீஸ் தான். ஒரு சர்வீஸ் தான் போயிருக்கு வண்டி. எவ்வளவு காஸ்ட் பண்ணாங்க அதுக்கு? 850. உங்களுக்கு சாட்டிஃபைடா இருக்கா உங்க சர்வீஸ்? பஜாஜோட சர்வீஸ் சாட்டிஃபைடா இருக்கா? சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு. ஏன்னா நம்ம 80 அதாவது 70 இருந்து 80 தொடர வரைக்கும் உங்களுக்கு எந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஸ்மூத்தா அப்படியே போகும். நல்லா இருக்கும் நீட்டா. அதோட இதோட பெனிஃபிட் என்னன்னா ஸ்மூத்தா இருக்கும். எவ்வளவு இதுல போனாலும் ஸ்மூத்தா இருக்கும் அது. ஓகே ஓகே. இந்த டயரோட கிரிப் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? அது நல்லாவே இருக்கு. ஏன்னா எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்களா மெச்சி என்ன ப்ரோ? எம்ஆர்எஃப் ஏன்னா எம்ஆர்எஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பஜாஜ் பொறுத்த அளவுக்கு எம்ஆர்எஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப ரெண்டுமே வந்து ஈக்குவலா அந்த பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு. டியூல் சேனல் ஏபிஎஸ். ஆமா டியூல் சேனல் ஏபிஎஸ். ஏன் டியூல் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு பெட்டரா இருக்கா? பெட்டரா இருக்கு. ஏன்னா அது வந்து ஸ்கிட் ஆகாது. ஸ்கிட் ஆக விடுறது. அப்புறம் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2 seconds வந்து வண்டி நின்றும். எவ்வளவு வேகமா போனாலும் தப்பு நின்றும். இப்போ டக்குனு அந்த ஏபிஎஸ் அடிச்சு நம்மளுக்கு அது தப்பு டப்புன்னு அடிச்சு விடும். இதே நார்மல் ஏபிஎஸ்னா அடிச்சோன்னு நம்மளை உலட்டி விட்டுரும், ஸ்கிட் பண்ணி விட்டுரும். அதனால வந்து இது ஒரு பெனிஃபிட். அதாவது பிரேக் அடிச்ச ஒரே ஒரே இதுல போய் நிக்கும்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே ப்ரோ. இந்த சீட் பொசிஷன் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? சீட் பொசிஷன் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம லாங் போறோம் அப்படின்னா இந்த பேக் பெயின் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஹேண்ட் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நமக்கு நல்லா அதே மாதிரி நம்ம அந்த வண்டி எடுக்கிற ஸ்டேஜில் மட்டும் சீட் கொஞ்சம் புதுசா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அந்த மாதிரி பேக் பெயின் பேக் பெயின். அப்புறம் கொஞ்சம் பழகிருச்சுன்னா சரியா இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இது ஒன்று புதுசாக விட்டுருக்காங்க. இந்த கேரியர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பெட்டரா இருக்கு? எனக்கு இது எனக்கு எல்லா நேரத்துலையும் இது யூஸ் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா ஃபேமிலி பைக்குன்னு சொல்லி போகும்போது அது கண்டிப்பா இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து 200 விடலாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக ஏற்றுவாங்க. அதனால வந்து அது கொடுத்தா கொஞ்சம் எல்லா இதுலேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபியூல் இன்ஜெக்டர் தானே ப்ரோ? ஃபியூல் இன்ஜெக்டர் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூல் இன்ஜெக்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. கார்பரேட்டரை விட ஃபியூல் இன்ஜெக்டர் உங்களுக்கு பரவாயில்லையா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பைக் வந்து கார்பரேட்டர். கார்பரேட்டர் அது அடிக்கடி வந்து கழட்டி கழட்டி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அது இதுதான் டிஃபிகல்ட் தான். ஸோ இல்லைனா அது வந்து இப்போ ஃபால்ட் ஆகும் அந்த மாதிரி. இதுனா பிரச்சனையே இல்லை. நம்ம ஆன் பண்ணும்போது மட்டும் ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை இதாகும். ஓகே ஓகே. ஃபியூல் இன்ஜெக்டருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பெட்டராக இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ எப்படின்னா இப்போ இன்ஜின்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இன்ஜின்ல நாய்ஸ் கேட்கறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்மூத்தாக இருக்கு. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? பஜாஜ் ஆயில் தான். பஜாஜ் ஆயில் தான். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து உங்களோட சர்வீஸ் டோட்டல் காஸ்ட் இப்போ வந்து 850 சொல்லி சொன்னீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அவ்வளோ இது பண்ணுவாங்க. செகண்ட் சர்வீஸ்க்கு அதிகமாக கேட்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக வந்து செகண்ட் சர்வீஸில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாற்றுவாங்க. சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதிகமாக கேட்பாங்க. ப்ரோ நீங்கள் வேறு டயர் போடுறதா இருக்கீங்க ப்ரோ? பெரிய டயருக்கு மாறலான் இருக்கீங்களா? பெரிய டயரு இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. இந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா அந்த டயர்லாம் உங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு? இந்த டயரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த நார்மல் ரோட்லேயும் சரி நம்ம அந்த சேத்துல ஓட்டம் ஆஃப் ரோடு அதில் இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஆகாமல் கொஞ்சம் அந்த ஸ்டேபிலிட்டி கிடைக்கும். நல்லா இருக்கு. நல்லா லுக் வைஸும் ஓரளவுக்கு இந்த டயர் நல்லா இருக்கு. இந்த டயர் நல்லா இருக்கு. இப்போ இந்த சேர்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் மட்காடு பரவாயில்ல. கொஞ்சம் என்னோட மட்காடு கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். அப்புறம் இண்டிகேட்டர் கொஞ்சம் ஒரு மைனஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஆமாம் ப்ரோ. நம்ம 200 சரி 125 சரி 160 சரி எல்லாத்துலேயுமே ஒரே ஒரே கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம் ப்ரோ. சரி எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில்
ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து என்ன ஒரு 100 தாண்டி போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த வைப்ரேஷன் எதிர்க்கு பார்த்தீங்களா இந்த சைடில் ஹேண்டில் பார், ஆமாம் ஆமாம், இந்த ஸ்டீல் இந்த இது இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகும், ரொம்ப வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம், ரொம்ப கைக்கு ஹேண்டுக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகும், ரொம்ப பெயின் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க, பெயின் வர மாதிரி இருக்கு. அப்புறம் ப்ரோ வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் எடுக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னன்னா சைட்ல கொஞ்சம் தட்டிடும் அந்த மாதிரி, என்ன கொஞ்சம் இந்த கார்னரிங் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் ஒரு பெரிய டயர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். 130 அட்லீஸ்ட் கொடுத்துருக்காது, 120 தானே, 120 அந்த 130 என்ன 200 மாதிரி கொடுத்துருக்கா நல்லா இருந்திருக்கும். ஸோ அட்வான்டேஜ்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? அட்வான்டேஜ்னா மீதி இருக்கிறது எல்லாமே இப்போ நார்மல் தான், ஓகே ஓகே, மைலேஜ்லேயும் சரி நம்ம அந்த கொஞ்சம் அந்த பிக்கப்லேயும் சரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு அப்புறம் அந்த வந்து 130,000 ஒர்த்தானதுனே சொல்லுவேன், ஒர்த்தான பைக். ஏன்னா இப்போ என்ன ஸ்டூட்டடே வந்து ரவுண்டாக ரெண்டு பண்ணிட்டாங்க, ஏன்னா BS6 சொல்லி ரெண்டு பண்ணிட்டாங்க, ஓகே ப்ரோ, வேறு லெவல் ஒர்த்தாக இருக்குது ப்ரோ வண்டி. செம லுக் வைஸும் பார்க்கும்போது நல்லா இருக்குது ப்ரோ, மட்கார்ட்லேருந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று தான் 160cc கொடுத்துருக்க முதல் இதில் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் தான் கொடுத்துருக்காங்க டியூல் சேனல் ஏபிஎஸ், எனக்கு பெட்டர்னே தோணுவேன். வண்டி ரைடிங் கொஸ்டன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும், மைலேஜுக்கு வேண்டி வாங்கலாங்க. அந்த காஸ்ட் பட்ஜெட்டான பைக் வேணும்னா இந்த காஸ்ட்டுக்கு வேண்டி இந்த 130,000 அது ஒரு பெட்டரான பைக்னே சொல்லுவேன். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நமக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இப்போ உங்களுக்கே மக்களே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ், இந்த இஎம்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான பைக், நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம். ஏன்னா ரிவ்யூலாம் நிறைய பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க, பெட்டராக பார்த்து வாங்க. எனக்கு தெரிஞ்சு 160cc வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா நான் பஜாஜோட தான் சொல்லுவேன். ஏன்னா 60 mileageலாம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு, எனக்கே வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. கண்டிப்பாக கிடைக்குங்க, ஏன்னா ஒரு ஃபேமிலி பைக்குனே சொல்லுவேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாம் போடுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, அப்போ தான் போகிற வீடியோலாம் வந்து வேறு லெவலில் வரும். ஓகே.